மீன் வறுவல் பார்க்க போகிறோம். மீன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இதை நல்லா பெசரி விட்டுடலாம். மிளகாத்தூளா, மிளகாத்தூள் எல்லாம் செய்யறாங்க. என்ன இது? என்ன பாட்டி? மிளகாத்தூளைவா? இதுல மீன் மசாலா. மீன் மசாலா நல்லா பாத்து நம்ம என்ன போட்டா இருக்குது? என்ன பாட்டி இதா? ஆ, என்ன மாவு தானே? கார்ன்ஃபிளவர் மாவு. பெசந்து நல்லா பெசரி விட்டுக்கணும். இத இது எவ்வளோ நேரம் ஊறணும் பாட்டி? ஒரு கால் மணி நேரம் இருந்தால் போதுமா? கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு அடுத்தது மீனை வறுத்துக்கலாம். மீன் போட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு கால் மணி நேரம் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து போகிறோம். எவ்வளோ நேரங்க வறுக்கணும் இது? வேகத்தை பொறுத்துதானா? எந்த அளவுக்கு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிக்குது. திருப்பி விட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்த பக்கமும் நல்லா வேகட்டும். மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லா மீனையும் எடுத்துட்ட பிறகு நான் காமிக்கிறேன். சுவையான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நிமிக்கிச்சுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஒக்கணைக்கல்ல வெங்கடம்மாள் என்ற சமையல்காரர்கிட்ட செஞ்சு நாங்கள் இது பண்ணது.